ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒமானில் உள்ள ஸ்கூலை பற்றி தாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து இங்கே ஒமானில் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி, என்ன மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவாக போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபுல் இதோடு வந்திருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நோட் பண்ணி எழுதி கொண்டு வந்திருக்கேன் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பாப்பா அவங்க ஸ்டோரிஸ்லேருந்து நான் சொல்கிறேன். அவங்க வந்து இங்கே சின்ன பிள்ளைலேருந்து பிறந்தப்போய் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கூல்ஸுன்னு போகும்போது இங்கே இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து சீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். எப்படின்னா, நமக்கு லாட் மாதிரி இந்த ஜான் ஃபிப்ரவரியில் வந்து நம்மளுக்கு லாட் மாதிரி நம்ம அப்ளை பண்ணி போடணும். அதில் விழுற ஸ்கூல்ஸில் தான் வந்து நம்ம பசங்க படிக்க முடியும் அந்த மாதிரி. அப்போ வந்து எங்களுக்கு KG 1, KG 2, அதாவது LKG UKGயில் வந்து இந்தியன் ஸ்கூல்லலாம் சீட்டு கிடைக்கல. நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நர்சரி இருக்கோம், நிறைய இந்தியன் நர்சரி, மாடர்ன் நர்சரி அந்த மாதிரிலாம், அந்த ஸ்கூல்ஸில் தான் வந்து பாப்பா அவங்க படித்தாங்க. KG 2 படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த 31st ஜூன் 31st வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். என் பாப்பா வந்து July 10, இன்னொரு பாப்பா வந்து April 7. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையினால KG 2 நாங்கள் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இது இருக்குது. ஜூன் 31st வந்து நம்மளுக்கு அந்த 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூலில் வந்து சீட்டு கிடச்சிருச்சு. எங்களுக்கு வந்து கிடச்சது ISM ஸ்கூலில் கிடச்சிச்சு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு தள்ளியே இருக்கணும் வைங்களேன். ஸோ அவங்க பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். ஒருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு, இன்னொரு பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. எனக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு, என்னடா இது, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகிக்க முடியாது, கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அப்புறம் ஈவினிங்க்கு மேலே வெளியில் எங்கேயும் போக முடியாது, அவங்க வரவே 7 o'clock ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியன் ஸ்கூல் கோபுரால வந்து இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்கா. இன்டர்நேஷ்னல் சிலபஸ்னால் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், CBSEயை விட கொஞ்சம் அதிக அளவில் அந்த மாதிரி உள்ள படிப்பு. ஸோ அதில் வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் ரெண்டு பேர்த்தையுமே. ஸோ சேர்த்து ஒரு 1.5 வருஷம் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. காட் கிரேஸ், இன்டர்நேஷ்னலேயே வந்து மூடிட்டாங்க. மீன்ஸ் அதில் ஏதோ சம்ம அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்கூலில் வந்து சம்ம இது இருக்கும் இல்லையா, இந்தந்த அளவுக்கு இருக்கணும், இந்த கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஏதோ சம் பாயிண்ட் கம்மியாக இருந்ததுனால அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸை கொஞ்சம் நாளைக்கே தற்காலிகமாக வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களே ஆப்ஷன் கொடுத்தாங்க ஸ்கூலில் இருந்தேன்ச்சுன்னு, நீங்கள் வேணால் CBSEக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் போய் தான் சாக்கு, கோபுரா ஸ்கூலில் என்ட்ரு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மல் ஸ்கூலில்க்கு CBSEக்கு நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ திருப்பி வந்துருச்சு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அப்போது அந்த ஒரு நல்ல கரெக்டான டைமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என் பாப்பாங்களை நாங்கள் வந்து கோபுரா ஸ்கூலில் போட்டோம். நார்மலாக டக்குன்னெலாம் சீட்டே கிடைக்காது, சில லக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது போடும்போதே கிடச்சிரும், அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் சுற்றி செஞ்சு அப்படி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரெக்கமெண்டேஷனுமே ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க, அதெல்லாம் நார்மலாக நம்மள மாதிரி மக்கள்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பாப்பா அவங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு. இப்போ நம்ம இங்கே உள்ள ஸ்கூல்ஸ் பற்றினதை பார்க்கலாம். இங்கே மொத்தம் ஒமான்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 21 இந்தியன் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ 21 இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து இங்கே மஸ்கட்டுக்குள்ளே மட்டுமே வந்து கோபுரா ஸ்கூல், வாதி கபீர், தார்சீட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ISM இருக்கிறதுலே டாப் ISM தாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல், கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு மேலேயே உள்ள பெரிய ஸ்கூல். அப்புறம் வந்து அல் மபேலா ஸ்கூல், சீப், பௌஷர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 7-8 ஸ்கூல்ஸ்க்கு மேலேயே வந்து இங்கே இருக்குது நம்ம மஸ்கட்லேன்னு. இது என்ன கணக்கில் அவங்க எடுப்பாங்கன்னா, இப்போ நம்ம அந்த லாட்ரி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது நம்ம ஏரியாக்குள்ளே அந்த மாதிரி எதுவும் இருக்குது, அந்த மாதிரினா சம்திங்லாம் நம்மளுக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பஸ் மோஸ்ட்லி ஃபார் தாங்க கிடைக்கும், ஏன்னா அதுக்கு தெரியாதுல்ல, அந்த லாட் போடும்போது நம்மளுடைய நம்பரில் எதில் வருதோ அந்த மாதிரி தான். ஸோ இப்படி தான் வந்து இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் சீட்டு கிடைக்கிறது. ஃபீஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ISM ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் நல்லா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குங்க. 35-40 ரியால் அந்த மாதிரி தான் பெர் மந்த் வரும். அப்படின்னா நம்ம ஒரு கணக்குக்கு ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இங்கே கோபுரா ஸ்கூலெல்லாம் எங்களுக்கு என்னோடய பசங்களுக்குலாம் இப்போ பார்த்திங்கன்னா 60 ரியால் 65 ரியால் அந்த மாதிரி வரும், 13,000 14,000 அந்த மாதிரி வரும். இது போக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பசங்க இப்போ இங்கேருந்து ISM ஸ்கூல் போகணும், மொபைலா ஸ்கூல் போகணும்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட காருக்கு மட்டுமே 30 ரியால் 35 ரியால் ஆகும். நமக்கு பக்கத்துலங்கப்போ பிரச்சனை இல்லை, அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் சேர்க்கும்போது அதுவுமே நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கணக்கில் தான் சேர்க்குற மாதிரி வரும். இப்போ ஒரு 60 ரியால்னா எக்ஸ்ட்ரா 30 ரியால் 90 ரியால் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீஸு. அந்த மாதிரிலாம் வேறு இருக்குது ஸ்கூலை பற்றின செலவுங்கும் போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
மொத்த ஸ்கூல்ஸில் எடுக்கும்போது இங்கே எல்லா மக்களும் இருக்காங்க. பாகிஸ்தானி இருக்காங்க, பங்களாதேஷி இருக்காங்க, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க, அமெரிக்கன் பீப்புள், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ் பீப்புளும் இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து இங்கே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸுமே இங்கே வந்து இருக்குது. ஓமானி ஸ்கூல்ஸ் அதுவுமே வந்து இங்கே நிறைய இருக்குது. நம்மளுக்கு தேவை நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ் தான். சிலர் வந்து படிக்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே வந்து பிரிட்டிஷ் ஸ்கூலில், அமெரிக்கன் ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் படிக்க வைக்கிறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கே வந்து 4,000 ரியால் 5,000 ரியால் வரும். அப்படின்னா நம்ம ஒரு கணக்குக்கு கேஜி 1 கேஜி 2க்கே வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எல்கேஜி யூகேஜிக்கேனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரே ஒரு பசங்க வச்சுருந்தா ஓகே, 2-3 பசங்கங்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன கிளாஸில் அதை மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேஜி 1 கேஜி 2 எடுத்துக்கலாம், எல்கேஜி யூகேஜி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு இங்கிலீஷ் மட்டும்தாங்க. அப்புறம் ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சும்மா நம்மளுக்கு இப்போ ஏன்னா ஏவா ஸ்ட்ரைட்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதாவது ஸ்ட்ரைட்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் அந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் மொத்தமே பார்த்திங்கன்னா கேஜி 1 கேஜி 2 நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து 1 to 30 வரைக்கும் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ், 3 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் 4 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து கேஜி 1 கேஜி 2. அடுத்து கிளாஸ் 1 to 5 ப்ரைமரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து மேக்ஸ், இங்கிலீஷ், இவிஎஸ், சோஷியல், செகண்ட் லாங்குவேஜாக வந்து ஹிந்தி ஆர் மலையாளம். இப்போ தமிழுமே வந்துருச்சு. என் பசங்க படிக்கும்போதுலாம் இந்த 2 தான் இருந்துச்சு, ஹிந்தி மலையாளம் அது 2 தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கிளாஸ் 1 to 5 நம்மளுக்கு என்ன வேணுமோ, இப்போது நிறைய மலையாளி ஸ்கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மலையாளம் வேணுங்கிறப்போ மலையாளம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா ஹிந்தியாக இருந்துச்சு செகண்ட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் கிளாஸ் 6 to 8 பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜில் வந்து ஹிந்தி, மலையாளம், ஃப்ரெஞ்சு, இது 3 செகண்ட் லாங்குவேஜுக்கு. தேர்ட் லாங்குவேஜுக்கு வந்து அரபிக், சான்ஸ்கிரிட், இது 2 ஏதாச்சும் வந்து நம்ம ஆப்ஷன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பேசிக் ஹிந்தி, பேசிக் அரபிக் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து நம்ம தேர்ட் லாங்குவேஜுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் 9th and 10th அதில் வந்து மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, அதில் உள்ள வந்து நம்மளுக்கு வந்துடும். சயின்ஸ்லேயே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ அந்த இது வந்துடும், பயோ வந்துடும், சோஷியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி, மலையாளம், ஃப்ரெஞ்ச், அரபிக், சான்ஸ்கிரிட். அவங்களுக்கு வந்து தேர்ட் லாங்குவேஜ் வராது. ஸோ இது செகண்ட் லாங்குவேஜாக நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். கிளாஸ் 11th 12th உங்களுக்கே தெரியுங்க, நம்மளுக்கு 10th உள்ள மார்க்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து 3-4 வந்து பிரியும். மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு குரூப்ஸாக காமர்ஸ் குரூப்னு பிரியும். ஸோ அதில் என்னென்ன இருக்கோ அதில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எலாபரேட்டாக படிக்கிற மாதிரி வரும். இப்போ சயின்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக படிக்கிறோம்ல, அதை பற்றினதை மட்டுமே நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்படி தான் வந்து இங்கே மோஸ்ட்லி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க சிபிஎஸ்சி மாதிரியே தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வருது. எக்ஸ்ட்ரா வந்து இங்கே அரபிக்கு அந்த மாதிரிலாம் வரும், ஏன்னா இங்கே உள்ள கண்ட்ரிங்கிறதுனால அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி வரும். வேறு என்ன டவுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியராக சொல்கிறேன். நான் என்னோட நாலேஜுக்கு இருக்கிற மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சம் கொஷின்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லணும்னா இங்கே பசங்க என்னதான் ஸ்கூலில் படித்தாலுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்துங்க ஒரு 70% மூலம் வந்து டியூஷன் போவாங்க. இப்போது எடுத்துட்டிங்கன்னா என் பாப்பாவெல்லாம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே டியூஷன் விட்றேன், ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ ஹிந்தி வந்து இங்கே ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ பெட்டரப்போ ஒன்றுக்கு விடுறது எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து டியூஷன் விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 9th 10th வந்துட்டால் சொல்லவே வேணாம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று ஒன்று. இப்போலாம் கிருத்திகாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே மேக்ஸுக்கு தனியாக, சயின்ஸுக்கு தனியான்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயும் நம்ம டியூஷனில் போய் விடுற மாதிரி வரும். ஃபீஸுமே நல்ல ஃபீஸ் இருக்குங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கே பர் மந்த்துக்கு நம்மளுக்கு 25 ரியால் பே பண்ணுற மாதிரி வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு 8th வரைக்கும் பெர் சப்ஜெக்ட் வந்து 10 ரியால் அந்த மாதிரி தான் வரும். அந்த 1 to 5 எல்லாம் வந்து ஒரு மந்த்துக்கு 20 ரியால் 25 ரியால் அக்கார்டிங் டு அந்த பீப்புள். அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸானவங்களா, நல்ல ரொம்ப வருஷமாக சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்க அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூஷன் வந்து ஐ திங்க் இங்கே போகிறது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க நிறைய பேர். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங்காக இருப்பாங்க, சில பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி அந்தளவுக்கு தெரியாதான் இருக்கும், லாங்குவேஜ் தெரியாது. இங்கிலீஷ் இப்போ நான்லாம் படித்து தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேச தெரியுமே ஒழியா எனக்கு கிராமட்டிக்கலாக அந்தளவுக்குலாம் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தெரியாது. ஸோ அவங்கள மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து வெளியில் டியூஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லே சொல்லலாம்.
அப்புறம் மெயினாக வந்து பிக்கப் ட்ராப் வந்து கொஞ்சம் இங்கே இஷ்யூங்க. சி சிலர் வந்து கார் இருக்கும், கார் இருக்காது. அப்போது அவங்களுக்கு வந்து அதுக்குமே எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே சரௌண்டிங் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் டியூஷன் கிடைக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் ஃபார் அவே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அடிக்கிற வெயிலுக்குலாம் நம்மளை மாதிரி நடந்தோ, நம்ம ஊரில் மாதிரி நடந்தோ, காரில் ஸ்கூட்டர்லையோலாம் போக முடியாது. ரொம்ப வெயில் அநியாயத்துக்கு அடிக்கும். அதனால வந்து டிரான்ஸ்போர்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸுங்க, நிறைய கிளாஸஸ் இருக்குங்க. இங்கே எதுன்னே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு எல்லா கிளாஸஸும் இருக்குது. பரதநாட்டியத்துலேருந்து, கராத்தேலேருந்து, அப்புறம் நம்மளுக்கு இந்த பசங்களாம் நல்லா பெண்ட் பண்ணிலாம் எடுப்பா, அது ஜிம்னாஸ்டிக்கு அந்த கிளாஸ், என்னென்ன கிளாஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸுக்குமே வந்து இங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே பசங்களை அந்த மாதிரி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலருமே எக்கச்சக்கம் இருக்குது. ஸ்போர்ட்ஸு, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, அதெல்லாம் வந்து இங்கே மெயினான கேமே வந்து ஃபுட்பால் தான். ஸோ அதுக்கெலாம் எக்கச்சக்கமாக வந்து இங்கே கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. பேட்மிண்டனுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. வேறு என்ன டவுட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் எனக்கு எதுவும் வந்துச்சுன்னா நான் ஞாபகம் அதுக்கு போது நான் சொல்கிறேன். வேறு என்ன சொல்லணும், இது வந்து ஒரு சின்ன ஒரு இது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மலையாளிஸ் ஆகட்டும், வேறு அதர் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நர்சஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பேபி சிட்டிங்னும் கூட நிறைய இருக்குது. அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசங்களுக்கு 12 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் விடுறதுக்கு என்ன பண்ண முடியும், ஏன்னா அவங்களுக்குலாம் ஷிஃப்ட் பேஸில் வந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பேபி சிட்டிங்குமே இருக்கிறதுனால அங்கேயுமே சிலர் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. டிவியில் மாதிரியோ, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மாதிரியோ அப்படி கூட சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு 2 வயசுக்கு மேலேயே இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸாக இருக்கீங்க, இங்கே புதுசாக வரீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குமே அதில் இந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல்ஸ்லேயுமே சில ஸ்கூல்ஸில், நான் சொன்னல ப்ரைவேட்டாக எடுக்கிற ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க நர்சரியிலையுமே வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கூட நம்மளுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ அதுலேயும் கூட நம்ம குட்டி பசங்களாக இருந்தால் விடுற மாதிரி கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன, அவ்வளோ தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸ்கூல் வைஸ் வந்து இங்கே நல்லாவே இருக்குங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாமே ஓகே. அதை விட மெயினாக பசங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகுங்க. எல்லா லாங்குவேஜுமே இப்போ எனக்கே நானாங்க, ஊரில் நான் 12th முடித்தேன், காலேஜ் 2 வருஷம் தான் படித்தேன். அதோட எனக்கு வந்து டிஸ்கன்யூ ஆகி கல்யாணம் ஆகி இங்கே வந்துட்டேன். நானே இப்போ 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் பேசுகிறேன். அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கே கற்றுக்கலாம். லைக் மலையாளம் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், அப்புறம் வந்து தெலுங்கு என்னோடய மதர் டங், அதனால எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்போக்கனாக அந்த ஆந்திரா தெலுங்கு மாதிரியே நம்ம வர்றது, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகி அந்த மாதிரிங்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாகவே வரும். ஸோ நிறைய பசங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மிங்கிள் ஆகிறதுனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து நம்மளே படிக்கும் போது அவங்களுக்கு வந்து பிரெயின் அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும், டக்கு டக்குன்னு அவங்க கற்றுக்குவாங்க. லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வந்து சூப்பராக இங்கே பழகிக்கலாம். அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். அப்புறம் மேலே ஹையர் ஸ்டடீஸ் தான் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி, நம்ம ஊர் அளவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஊர் சைடு தான் போய் ஆகணும், இல்லை ஃபாரின் சைடு, அப்ராட் சைடு நம்ம படிக்கிற மாதிரினா கூட படிக்கலாம். வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே படிச்சுட்டு ஊரில் போய் போகும்போது வந்து நம்மளுக்கு என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ சப்போஸ் பசங்க 8 வரைக்கும் இங்கே படிக்காங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஓகே, அந்த என்ஆர்ஐ கோட்டாலாம் வராது. ஒருவேளை 12th வரைக்கும் இங்கே முடிச்சுட்டு ஊருக்கு அங்கே போகிறோம், நம்மளுக்கு அந்த நீட் எழுதணும், சில பிள்ளைங்களாம் ஜேஇஇ பண்ணோம் அப்படிங்கும்போது வந்து அந்த என்ஆர்ஐ கோட்டாக்கு சம அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே 8 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒன்று இருக்குது, அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. சப்போஸ் பசங்க உங்கள் பசங்க கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று நினச்ச காலேஜ் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த என்ஆர்ஐ கோட்டா வச்சு ஈஸியாக வந்து பணம் கட்டி நீங்கள் வந்து அங்கே படிக்க வச்சுக்கலாம், அவங்க பிடிச்ச காலேஜில் படிக்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு பண வயசாக கொஞ்சம் கட்ட முடியல அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா என்ஆர்ஐ கோட்டா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுவும் செய்யும். ஸோ எதுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன். என்னோட நாலேஜுக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உடனே எனக்கு தெரிஞ்சதை நான் உடனே சொல்லிடுறேன். அப்படி இல்லைனாலும் நான் விசாரித்து உங்களுக்கு அது கரெக்டான இதை நான் வந்து சொல்லிடுறேன். இதில் ஏதாச்சும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா தப்பாச்சிக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய சர்க்கிளில் நான் கேட்டு நான் அதை ஒரு இது பண்ணி தான், நான் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.